ஒன்றிய இணையமைச்சராக நேற்று பதவியேற்ற எல் முருகனுக்கு 3 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி புதுசா அமைச்சரவையில 43 பேர் இடம்பெற்றிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர்களுக்கான பதவியேற்பு விழா டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில நேற்றைக்கு நடைபெற்றது. தமிழகத்தில இருந்தும் ஒருத்தருக்கு புதுசா அமைச்சர் பதவி கிடைத்திருக்கு. அதன்படி தமிழக பாஜக மாநில தலைவராயிருந்த எல் முருகன் ஜூலை 7 நேற்றைக்கு ஒன்றிய இணையமைச்சராக பதவியேற்றிருக்காரு. ஒன்றிய அமைச்சராக பதவியேற்ற எல் முருகனுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தாரு. தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள், பாஜக தொண்டர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் ஒன்றிய அமைச்சரான எல் முருகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில ஒன்றிய இணையமைச்சராக பதவியேற்றுள்ள எல் முருகன் அவர்களுக்கு மீன்வளத்துறை, கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை, தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை உள்ளிட்ட 3 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட எல் முருகன் தோல்வியடைந்திருந்தாலும் தமிழகத்தில் 20 தொகுதிகளில் களமிறங்கிய பாஜக வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சூழலில் எல் முருகனுக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வராங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் வீடியோ அப்டேட்கள் பெற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.